பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் ஐநா பருவநிலை மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்பட பல நாட்டு தலைவர்கள் பங்கேற்று பேசினர். இந்நிலையில் காடுகள் மற்றும் நிலம் பயன்பாடு தொடர்பாக நடைபெற்ற தனி அமர்வில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். 2030 ஆண்டுக்குள் காடுகள் அழிப்பு மற்றும் நிலம் சீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உடன்படிக்கையில் சீனா, ரஷ்யா, பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. ஆனால் இந்த உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திடவில்லை. இந்த மாநாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி வினிஷா உமாசங்கர் கலந்து கொண்டார். இவர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சோலாரில் இயங்கும் இஸ்திரி வண்டியை உருவாக்கியவர். இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் தொடங்கிய எர்த் ஷாட் விருதுக்கான இறுதிப் போட்டியில் இவர் தேர்வாகியுள்ளார். இந்த மாநாட்டில் பேசிய வினிஷா, தலைவர்கள் பேசுவதை குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபட வேண்டும் என்றும், புதைப்படிவ எரிபொருள்கள், புகை மற்றும் மாசு ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்ட பொருளாதாரத்திற்கு பதிலாக மாற்று எரிபொருள்கள் குறித்த கண்டுபிடிப்புகள் மற்றும் தீர்வுகளை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பழைய விவாதம் குறித்து சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டு எதிர்காலத்துக்கான புதிய பார்வையோடு அணுக வேண்டும் என்ற மாணவி வினிஷா, இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்க சர்வதேச நிறுவனங்கள், உலகத் தலைவர்கள், தொழிலமைப்பின் தலைவர்கள் ஆகியோர் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் கூறினார்.